அதிகாரம் 7 வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராக இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் உங்களை விசாரிக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு தேவன் நம்மை விசாரிக்கிறவர், விசாரித்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே இயேசு தேவன் நம்மை விசாரிக்கிறார் என்று சொல்லுகிறதற்கு பழைய ஏற்பாட்டிலே ஒரு திருஷ்டாந்தமாக, முன் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நபரை பற்றி, ஒரு புஸ்தகத்தை பற்றி நம்ம சற்று நாம் பார்க்க போகிறோம். ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே ரூட்டின் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டால், ரூட்டின் புஸ்தகம் புதிய ஏற்பாட்டின் சில அனுபவங்களை ஆமே நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு வேத புஸ்தகமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத்தின் புஸ்தகம், இது ரூத்தின் புஸ்தகத்துல மூன்று நபர்களை குறித்து பார்க்கிறோம். யார் பேர்ல எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த ரூத்தை குறித்து பார்க்கிறோம், அடுத்தது போவாஸ் என்பவரை குறித்து பார்க்கிறோம், அடுத்தது நகோமி என்கிறவரை குறித்து பார்க்கிறோம். ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மூன்று பேரும் புதிய ஏற்பாட்டிலே மூன்று அனுபவங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக, கற்று திருஷ்டாந்தங்களாக, முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். ஆமே.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதிலே முதலாவதாக போவாஸ் என்கிற இந்த நபரை பற்றி உங்களோடு கூட முதலாவதாக ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்று சொன்னது போல போவாஸ் இந்த ரூத்தின் புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் ஒப்பனையாக அடையாளமாக இருக்கிற ஒருவராக இருக்கிறார். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரூத்தின் புஸ்தகத்திலே போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக, இந்த போவாஸில் காணப்பட்ட சில சுபாவங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்துவிலே இப்படிப்பட்ட சுபாவங்கள் காணப்படும் என்பதற்கு முன் ஒப்பனையாக போவாஸை பற்றி ரூத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த போவாஸை பற்றியும் இப்பொழுது வாசித்த வேத வசனத்தின்படி, ஆமே, இந்த போவாஸ் விசாரிக்கிற ஒருவராக இருந்தார். ஆமே, யாராக இருந்தார்? ஆமா, விசாரிக்கிறவராக இருந்தார். இந்த வேத வசனத்தை கேட்கிற அருமையான சகோதரி சகோதரியே, ஆண்டவராக இயேசு உங்களை விசாரிக்கிறவர் என்பது வேதத்திலே நாம் காண்கிற ஒரு சத்தியம். ஆமே, அன்றைக்கு போவாஸ் என்கிற ஒரு பெரிய எஜமான், போவாஸ் என்கிற ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், போவாஸ் என்கிற ஒரு சிறந்த மனிதன், போவாஸ் என்கிற ஒரு நீதிமான், அன்றைக்கு அவன் சாதாரணவர்களை அவன் நேசித்து விசாரிக்கிறவராக இருந்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. அவன் சொல்லுமா? பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. ஆமே, இதுல போவாஸ் விசாரிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை விசாரித்தால், யாரை விசாரித்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்க வார்த்தை நீங்க வாசித்தீங்கன்னா ரூத்தின் புஸ்தகம் 2 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, அங்கே அவளுடைய 3:2-3 வாசிங்க. அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல், தற்செயலாய் நேரிட்ட அந்த வயல் நிலத்தில் சென்ற பொழுது அது போவாசுடையதாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தற்செயலாக ஒரு நிலத்திற்குள் அவள் கடந்து சென்றால் அந்த நிலம், அந்த வயல்வெளி, ஆமே, அந்த அந்த இடம் போவாசுக்குரியதாக இருந்தது. போவாசுக்குரிய இடத்திற்குள் வந்த ரூத்தை, ஆமே, போவாசின் எல்லைக்குள் வந்த ரூத்தை போவாஸ் விசாரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலே நீங்களும் தேவன் வைத்திருக்கிற எல்லைக்குள் வரும் பொழுது, தேவன் குறித்திருக்கிற எல்லைக்குள் வரும் பொழுது, தேவன் உங்களை வைக்க விரும்புகிற இடத்துக்குள் வரும் பொழுது, ஆமே, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபையாகிய அல்லது புதிய ஏற்பாட்டு மக்களாகிய நமக்கு சபைதான் இன்னைக்கு போவாசின் நிலம். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மை சபை என்கிற இடத்தில் வைத்திருக்கிறார். இன்னைக்கு சுகமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? உங்க குடும்பம் நல்லா இருக்கா அப்படின்னு விசாரிக்கிற இடம் தான் சபை. கையை உயர்த்து, ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சிலர் பார்த்தீங்கன்னா சபைக்கு போவது கிடையாது, சபையில போய் ஐக்கியம் வைத்துக் கொள்வது கிடையாது, நல்ல ஒரு ஒரே ஒரு நல்ல ஒரு ஆவிக்கிற சபையோட நல்ல ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்வது கிடையாது. சில சபையில மெம்பர்ஷிப் இருப்பாங்க, ஆனா சபையில ஃபெலோஷிப்பா இருக்க மாட்டாங்க. இந்த வசனத்தை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஒரு மெம்பர்ஷிப்புக்காக சபை வைத்துக் கொள்ளாம ஒரு நல்ல ஆவிக்குரிய ஃபெல்லோஷிப்புக்காக சபையை வைத்துக் கொண்டால் அந்த சபை உங்களை விசாரிக்கும். ஒரு ஆமை சொல்லுமா? ஏன்னா போவாசி நிலத்தில், ஆமே, அதற்குள் சென்ற ரூத்தை யாருனாலும் கூட்டு விசாரிச்சுட்டு இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். எனவேதான் ஒரு சபை ஊழியரும் ஒரு சபையும் சபைக்கு தொடர்ந்து வருகிற மக்கள் மீது கரிசனை வைத்து விசாரித்து அவர்களுக்கு தேவைகளுக்காக ஜெபித்து அவர்களை உற்சாகப்படுத்தி நடத்துகிறார்கள். ஆமென் சொல்லமா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போவாஸ் விசாரிக்கிறவர் அவருடைய வயல் நிலத்துக்குள் வந்தவர்களை, வந்த ரூத்தை விசாரித்தது போல சபையாகிய இந்த வயல் நிலத்துக்குள் நீங்கள் இருப்பேன் என்று சொன்னால், சபையாகிய இந்த எல்லைக்குள் இருப்பேன் என்று சொன்னால் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராக இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராக இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, மார்க் எழுதின சுவிசேஷம் 6 35-42 ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அதிலேயே யோவான் 6:5 ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோவான் 6:5 வாசிங்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். அப்பங்களை எங்கே கொள்ளலாம்? ஆமென். நல்ல கவனிங்க. அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே இயேசுவின் வசனத்தை கேட்கும்படி திரளான ஜனங்கள் புறப்பட்டு போனார்கள். ஆமென். ஆண்டவருடைய வேத வசனத்தை கேட்கும்படியாக, வெறும் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக மாத்திரமல்ல,
அமேன். வெறும் நன்மைகளை ஏதோ பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி புறப்பட்டு போனார்கள். அதிலும் இல்லாமல் வேத வசனத்தை கேட்க சில நாட்கள் இயேசுவோடு தங்கி இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கையை உயர்த்தி வரல சொல்லுங்க. இன்னைக்கு திரளான கூட்டம் போகிற இடத்துல வசனம் இல்லை, அமே. திரள் கூட்டம் போகிற இடத்துல தேர் இஸ் நோ வேர்ட் ஆஃப் காட், அமே. தேர் இஸ் நோ டீச்சிங். ஆனால் இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் அமே திரள் கூட்ட ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். எதற்காக? வேத உபதேசத்தை கேட்கும்படி. டு ஹியர் த டீச்சிங் ஆஃப் ஜீசஸ், அமே. இந்த நாட்களிலே இயேசுவின் உபதேசம், வேத வசனத்தை கேட்க. அப்படி வேத வசனத்தை கேட்க புறப்பட்டு போனவர்கள், அவர்கள் சில நாட்கள் இயேசுவோடு தங்கி அந்த வேத வசனத்தை கேட்கும் பொழுது அவர்களை குறித்து இயேசு விசாரிக்கிறார். இவர்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது போகும் பொழுது. ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்களின் வசனத்தை கேட்கும்படி என்னை நம்பி வந்திருக்கிறார்கள். ஆமே, அவர்கள் என்னை விசுவாசித்து வந்திருக்கிறார்கள், என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள். எனவே இவர்களை நான் வெறுமையாக அனுப்பிவிடக்கூடாது. இவர்கள் வழியிலே சோர்ந்து போகும்படி அனுப்பிவிடக்கூடாது. என இவர்களுக்காக என் சீஷர்கள் நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர்கள்? என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைத்திருக்கிறீர்கள்? வசனத்தை கேட்க வந்த மக்களுக்காக எதை நீங்கள் செய்து வைத்திருக்கிற என்பதை இயேசு தெளிவாக தன்னுடைய சீஷரிடத்தில் கேட்கிறார், விசாரிக்கிறார். இவர்களுக்காக என்ன ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது? உங்களை குறித்து ஆண்டவர் விசாரிக்கணும்னு சொன்னா அவருடைய வசனத்தின் மீது வாஞ்சு உள்ளலாக, வசனத்துக்குள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவராக இருப்பார். கைகள் வேற்றாம சொல்லுங்க, வசனத்தை கேட்க வந்த மக்களை இயேசு விசாரித்தார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. யாரை விசாரித்தார்? வசனத்தை கேட்க வந்த மக்களை. வசனத்தை கேட்கிற மக்களை தேவன் விசாரிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த சம்பவத்தை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷம் 6 வாசித்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷத்துல இந்த சம்பவம் ரொம்ப டீட்டெயிலா அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு அந்த இடத்துல விசாரிக்க எடுத்துக்கொண்டு, ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றையும் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. மார்க் எழுதின சுவிசேஷம் 6:34 அவர் உபதேசம் பண்ண தொடங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் உபதேசத்தை கேட்க சென்ற இடம் வனாந்தரமான இடமாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே அவர்களுக்கு ஏதோ ஒன்றை செய்வதற்கான சூழ்நிலை இல்லாமல் இருந்தது. ஆனாலும் அந்த இடத்துல வனாந்தரமாக இருந்தது, ஒன்றும் செய்யப்படாத சூழ்நிலையாக இருந்தது, உதவி செய்ய முடியுமா என்கிற நிலை இருந்தது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவர்களை விசாரித்து, அவர்களை போஷித்து திருப்தியாக அனுப்பினார். ஆமே. அந்த 42 வசனம் முடியும் பொழுது இயேசுவின் வசனத்தை கேட்க சென்ற ஜனங்கள், ஆமே, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து சென்றார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி வந்தவர்களை இயேசு விசாரித்தார். போவாசி நிலத்துக்குள் வந்த ரூத்தை போவாசி விசாரித்தது போல, ஆமென், நீ ஆண்டவருடைய சபையாகிய, ஆமென், எல்லைக்குள் வந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்க ஆரம்பித்து, ஆண்டவருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பித்து, ஆண்டவருடைய வசனத்தின்படி செய்ய ஆரம்பித்தால் அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருப்பார். கை உயர்த்த ஆமென் சொல்லமா. என்னிடத்தில் ஜெபிக்க அநேகர் கான்டாக்ட் பண்ணும்போது அவரிடத்தில் நான் கேட்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் சபைக்கு போகிறீர்களா, ஒரு சபையோட ஐக்கியம் வைத்திருக்கிறீர்களா என்று தான் கேட்கிறேன். அதில் 10 2 பேர் தான் சொல்கிறாங்க நான் ரெகுலராக சபைக்கு போகிறேன்னு சொல்லி. 8 நான் சபைக்கு போகவில்லை என்று தான் சொல்லுகிறார்கள். எனவேதான் இந்த செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீ நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையோடு கூட இருந்து வேத வசனத்தை கேட்கிற பிள்ளையாக இருந்தால் கர்த்தர் உன்னை விசாரிக்கிறவராக இருப்பார். ஒரு ஆமென் சொல்லமா, விசாரிக்கிறவராக இருப்பார். இரண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசாரித்த ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10 49-51 வசனத்தை வாசிக்க கேட்போம். 49 வாசிங்கள். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள் எழுந்திரு உன்னை அழைக்கிறார் என்றார்கள். திடன்கொள் உன்னை அழைக்கிறார் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பார்வையற்ற மனிதன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆமென், இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். ஆமென். He cried out to Jesus, help me, O Lord. ஆமென். இயேசுவை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். பார்வை இல்லாதவன், ஆமா, நல்ல பார்வை இருக்க ஆளுக்கு கூட ஆண்டவரை தேடுறதுல நிறைய குறை இருக்குது. ஆமா, பார்வையற்ற மனிதன்
அவன் கேள்விப்பட்டான் என்ன பட்டான் கேள்விப்பட்டான் just heard about Jesus amen கேள்விப்பட்டான் கேள்விப்பட்டவன் இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தானா அவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவே என்று கூப்பிட்டான் எல்லாரும் ஆமென் சொல்லுங்க அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார் யாரை அவரை நோக்கி கூப்பிட்டவரை ஆமென் அது மாத்திரமல்ல பற்றுமை என்கிற இந்த பார்வையற்ற மனிதன் கூப்பிடும் பொழுது அங்கிருந்தவர்கள் சொன்னாங்க என்ன சொன்னாங்க சத்தம் போடாது சும்மா இரு உனக்கு வேலை இல்லை சும்மா இரு அங்கு சொல்லப்பட்டிருக்க வார்த்தை அவர்கள் அவரை அதட்டினார்கள் அவனை என்ன பண்ணினாங்க அதட்டினார்கள் அப்பொழுது இன்னும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டான் உங்களுக்கு ஆண்டுடைய உதவி தேவைனா மனுஷனையும் மனுஷனுடைய தடையும் பார்த்துட்டு தான் ஆண்டுடைய உதவி உங்களுக்கு வர முடியாது ஆமென் இன்னைக்கு உங்களை சர்ச்சுக்கு போக வேண்டாம் உங்களை ஜெபிக்க வேண்டாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் இயேசுவை விசுவாசிக்க வேண்டாம்னு சொல்லுகிற மனிதன் உங்களுடைய இக்கட்டின் நேரத்தில் உங்களோடு இருக்க முடியாது உங்கள் பிரச்சனை நேரத்தில் உங்களோடு இருக்க முடியாது ஏன் ஐசியு வார்டிலே உங்களோடு இருக்க முடியாது வெளியே அனுப்பிடுவாங்க இயேசு தான் எல்லா இடத்துலையும் உங்களோடு இருக்க முடியும் அதனால பற்றியமேங்கிற மனிதன் பேசாமல் இருக்கும்படி ஜனங்கள் அவனை அதட்டினாலும் அவனுக்கு தெரியும் இயேசு என் சத்தத்தை கேட்டுவிட்டால் அவர் என்னை விசாரிக்கிறவராக இருப்பார் எனவே இன்னும் சத்தமாக கூப்பிட்டான் எல்லாரும் ராமன் சொல்லுங்க இதுவரை ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே உன் வாழ்க்கையில ஆண்டவரை தேடுகிறதே ஒரு தடை வந்ததுனால நீ சபைக்கு போகாமல் ஜெபிக்காமல் விசுவாசிக்காமல் தேவனை தேடாமல் இருந்திருக்கலாம் ஒருவேளை இன்றைக்கு மறுபடியும் ஒப்பு கொடுத்து தடை வந்தாலும் நான் கர்த்தரை தேடுவேன் தடை வந்தாலும் நான் ஜெபிப்பேன் தடை வந்தாலும் விசுவாசிப்பேன் தடை வந்தாலும் தேவன் எனக்கு உதவி செய்வார் சொல்லி அவரை பின்பற்றுவேன் என்று சொல்லு அவருடைய வார்த்தை மாறாதது ஆமென் அவர் உங்களை உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார் எல்லாரும் ஆமென் சொல்லுமா ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மூன்றாவதாக ஒரு தகப்பனை ஆண்டவராக இயேசு விசாரித்தார் மார்க்கின் சுவிசேஷம் 9 நம்ம அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம் மார்க்கின் சுவிசேஷத்தில் 9 அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது ஆமென் ஒரு பலவீனம் அடைந்த பிசாசின் போராட்டத்தினால் அவதிப்பட்டு கொண்டு தன் பிள்ளைக்காக இயேசுவிடத்தில் ஒரு தகப்பன் ஓடி வருகிறார் ஒரு தகப்பன் ஓடி வந்து இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது நல்ல கவனிங்க அந்த 21 வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு இவனுக்கு எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார் அப்படி சொல்லப்பட்டிருக்கிற அங்க பாத்தீங்கன்னா விசாரிக்கிறார் அவனை பற்றி இவனை இவ்வளவு தூரம் இது அலக்களித்துக் கொண்டிருக்கிறதே இவ்வளவு நேரம் இவனை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறதே இவ்வளவு பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறதே இவ்வளவு நாட்கள் உனக்கு இந்த பிரச்சனை ஏன் இவ்வளவு நாட்கள் இந்த பிரச்சனைக்குள் இருக்கிறாய் ஏன் விடுதலை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறாய் என்பதை ஆண்டவராக இயேசு அவனிடத்தில் விசாரிக்கிறார் சில நேரத்துல 5000 விசாரிச்சு பிடிச்சு வந்த அந்த மனுஷனுக்கு யாரு கூட்டிட்டு வரல ஆண்டவரை பார்த்து விரட்டி அனுப்பிட்டார் ஆனா இங்க ஒரு தகப்பன் கூட்டிட்டு வந்தவன தகப்பட்ட விசாரிக்கிறார் தகப்பட்டு விசாரிக்க எப்படி இந்த பலவீனம் வந்துச்சு ஏன் இந்த பலவீனம் ஏன் உனக்கு இந்த பிரச்சனை ஏன் அப்படின்னு சொல்லி சொல்ற அதே நேரத்தில் ஒரு ஆலோசனை சொல்லி விசுவாசம் உள்ளவனா இரு என்ன சொல்ற அப்ப அந்த தகப்பன் என்ன செய்யறாரா 24 உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிற ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் மூன்றாவது நான் சொல்லுகிறேன் நீங்கள் தேவனால் விசாரிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் உங்களிடத்தில் காணப்படுகிற விசுவாச குறைவு நீங்கள் இன்னும் சரியா தேவனால் விசாரிக்கப்படுவதற்கு குறைவுள்ளவர்களாக விசாரிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் உங்கள் அவிசுவாசமே நீங்கள் ஆமே உங்கள் அவிசுவாசத்தை எடுத்து போட்டு விட்டு அந்த இடத்துல சொல்லும்போது விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே ஆனால் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க எல்லாரும் ஆமென் சொல்லுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாரை கேட்டாலும் இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க நம்பலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஆண்டு அற்புதம் செய்ய மாட்டார்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆண்டுக்கு உதவி செய்ய முடியாதவர்னு யாரும் சொல்ல மாட்டாங்க எல்லாரும் விசுவாசிக்கிறன்னு ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க ஆனா அது கூடவே ஒரு சின்ன கலப்படம் மிக்சிங் இருக்கு என்ன தெரியுமா அவிசுவாசம் அப்படி இருக்கும் என்ன இருக்கும் அவிசுவாசம் மிக்ஸ் ஆயிருக்கும் ஆமே ஆனா உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் இன்னும்
பெரிதாக்க விரும்புகிறார் கைகளை உயர்த்தாமே சொல்லுங்க அவிசுவாசம் என்கிற தடையை உங்களிலிருந்து கர்த்தர் எடுத்து போட விரும்புகிறார் அவிசுவாசம் என்கிற தடை உங்களிடத்தில் நீக்கப்படும் பொழுது நீங்கள் இயேசுவால் விசாரிக்கப்பட்டு ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்வீர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் குடும்பத்திலே உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் பிசாசு பல விதத்தில் போராடி கொண்டிருக்கிறான் உன் தொழிலுக்கு விரோதமாய் பிசாசு பல விதத்தில் போராடி கொண்டிருக்கிறான் உன் வாழ்க்கைக்காக உன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து பிசாசு போராடி கொண்டிருக்கிறான் இன்றைக்கு அருமையான தகப்பனே அருமையான தாயே ஆண்டவர் மீது இருக்கிற விசுவாசத்தை வலுப்படுத்து அவிசுவாசத்தை எடுத்து போடு சந்தேகத்தை எடுத்து போடு ஆண்டவருக்கு ஒப்பு கொடு அவர் உன் குடும்பத்து உன் பிள்ளைகளை விசாரிக்கிற தேவனாக இருப்பார் கைகளை உயர்த்தி ராமன் சொல்லுமா விசாரிக்கிற தேவனாக இருப்பார் ஆமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வசனத்தை தேடி சென்றவர்களை விசாரித்தார் வசனத்தை கேட்கும்படி தேடி சென்றவர்களை விசாரித்தார் அவன் தன்னை நோக்கி தடை வந்த பொழுதிலும் அவன் கூப்பிட்ட மனிதனை அவர் விசாரித்து அவன் அவன் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்தார் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க அந்த கூப்பிட்ட மனிதனுடைய வாழ்க்கை பற்றி 51 வசனத்துல சொல்லப்படும் பொழுது மறுபடியும் இயேசுவின் பக்கத்தில் போய் நின்ற உடனே அந்த வார்த்தை என்ன சொன்ன அதையும் வாசிருங்க இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்வேன் what have to do for you எப்போ சொன்னார் இயேசு அருகில போய் நின்ன பிற்பாடு இயேசு அருகில போய் நின்னீங்கன்னா உங்களை கண்டுக்காம போக மாட்டார் அவரு அவர் உங்களை விசாரிப்பார் உங்களை விசாரிக்கிற இடமாகிய போவாசி நிலத்துக்கு நீ செல்ல வேண்டும் ஆமென் கர்த்தருக்கு சோதரம் சரியான இடத்திற்குள் நீ செல்ல வேண்டும் சரியான ஒரு ஆராதனைக்குள் செல்ல வேண்டும் சரியான ஒரு சபைக்குள் செல்ல வேண்டும் ஒரு சரியான மேய்ப்பு நடத்தி கண்டுபிடித்து செல்ல வேண்டும் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க கைகளை உயர்த்தலையிலே சொல்லுங்க கர்த்தர் உலகம் முழுதிலும் அசம்பிளி சாகட் என்கிற நல்ல ஒரு நேர்த்தியான சபையை ஸ்தாபனத்தை வைத்திருக்கிறார் நல்ல வேத சத்தியத்தை உபதேசிக்கிற சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஜனங்களை விசாரிக்கிற ஒரு சபையை வைத்திருக்கிறார் எத்தனை 1000 பேர் சென்றாலும் ஒவ்வொரு ஆத்துமாக்களை விசாரிக்கிற நல்ல ஊழியத்தை கர்த்தர் இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார் ஆமே இப்படிப்பட்ட ஊழியமாகிய போவாசி நிலத்துக்குள்ளின் செல்வாய் என்று சொன்னால் ஆமே அவர் இயேசு உங்களை விசாரிப்பார் ஊழியன் மூலமாக விசுவாசி மூலமாக தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுமா ஆமென் அப்ப இயேசுன் அருகிலே போய் அவன் நின்ற உடனே சொல்லுகிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அவன் என்ன செய்யணும்னு சொன்னா அவன் விசுவாசத்தினுடைய வாழ்க்கையில அற்புதத்தை பெற்றுக் கொண்டான் இயேசு நம்மை விசாரிக்கிறவர் ஆமென் சொல்லுங்க ஆமென் இந்த ரூத் என்கிற இந்த பெண்ணை பற்றி இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவள் அந்நிய தேசத்து பெண் ஆமேன் ஆதரவற்ற பெண் எல்லாரும் கைவிடப்பட்ட பெண் இனிமேல் எனக்கு இன்று வாழ்வதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்த பெண் ஆமேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவள் அந்த போவாசி நிலமாகிய அந்த இடத்துக்குள் சென்ற பொழுது ஆமே ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவத்தோடு இந்த வசனத்தை வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஆமே நீ தேவனுடைய விசாரிப்புக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் கைகளை உயர்த்து ஆமென் சொல்லமா அவர் விசாரிக்கும்படி அதற்கு தான் அவர் பரலோகத்தை விட்டு நமக்காக பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் நீ என்னை தேடி வா என்று சொல்லி இன்னைக்கு சபை கூடி வருவதற்கு வா என்று சொல்லுகிறார் ஆனாலும் இந்த தேவன் பரலோகத்தை விட்டு பூமிக்கு நம்மை தேடி வந்தவர் கைகளை உயர்த்து கர்த்தர் உன்னை விசாரிப்பார் கர்த்தர் உன்னை தரிப்பார் கர்த்தர் உன்னை தாங்கிடுவார் கர்த்தர் உன்னை தேற்றிடுவார் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை தரிப்பார் கர்த்தர் மேல் உன் பாரத்தை அவர் அவர் மேல் வைத்து விடு உன்னை விசாரிக்கும் தேவன் உண்டு உன் கவலையை அவர் மேல் வைத்து விடு கண்ணின் கவலை துடைக்கும் நேசர் உன்னை தே
இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். வேத வசனத்தை நீங்கள் கவனித்து கேட்டு இதன்படி செய்ய உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாக இருந்து உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனாக மாற்றுவார். ஒருவேளை எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, நான் தனித்து விடப்பட்டவளாக தனித்து விடப்பட்டவனாக ஓ எனக்கு அமேன் உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உதவி செய்ய முடியாத சொல்ல இருக்கலாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரை நீ விசுவாசிக்கும் பொழுது அவருடைய சபையாகிய தோட்டத்துக்குள் அவருடைய வசனத்தை கேட்கும்படி அவரை நோக்கி கூப்பிடும்படி ஆமென் தேங்க்யூ ஜீசஸ். உன் விசுவாசத்தில் அவரிடத்தில் வரும் பொழுது அவருடைய விசாரிக்கிற தேவனாக உனக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர் உங்களை விசாரிக்கிறவர்படியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அந்த போவாஸ் ரூட்டை விசாரித்து ஆமென் சொந்தமாக்கி கொண்டது போல இந்த நாளிலே இந்த வேத வசனத்தை இந்த வார்த்தை கேட்டு ஆமென் என்னையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாராக, என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா, என்னையும் ஆண்டவர் உயர்த்துவாரா என்று சொல்லி ஆமென் கேள்வியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கை கர்த்தனை மாற்றுவீராக. அப்படி கரமுடைய பிள்ளைகளை தொடுவதாக. அப்படியே வாழ்க்கையில் ஆண்டவரை சோதரும். எந்த நெருக்கத்தில் இருந்தாலும், எந்த உத்தரத்தில் இருந்தாலும், எந்த கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும், என்ன கண்ணீரின் வாழ்க்கையோடு இருந்தாலும் கர்த்தர் விசாரிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக இறங்குவீராக, கர்த்தர்களை தொடுவீராக, அவருடைய ஆசீர்வதிப்பீராக, அவருடைய குடும்பத்திற்கு எல்லா கட்டுகள் நீங்கி போவதாக, எல்லா தடைகள் நீங்கி போவதாக, அவருடைய வல்லமை வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன். அவருடைய வல்லமை வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் வேத வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட்டு ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். அவளை உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக, இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். செங்கல்பட்டு ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறுகிறது. மற்றும் ஞாயிறு மாலை 6:30 முதல் 8 மணி வரை கிளை சபைகளில் ஆராதனை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் பெரிய நெத்தம் செங்கல்பட், மேலச்சேரி காஞ்சிபுரம் ரோடு மற்றும் மகேந்திரா சிட்டி பஸ் ஸ்டாப் அருகில் நடைபெறுகிறது. வாலிபர் ஆராதனை 3வது ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் 8:30 வரையிலும் மற்றும் 3வது செவ்வாய்க்கிழமை ஆண்களுக்கான ஐக்கிய சிறப்பு ஆராதனை மாலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரையும் நடைபெறுகிறது. செவ்வாய்த்தோறும் அதிகாலை ஜெபம் காலை 5 மணி முதல் 6 மணி வரை நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் பெண்கள் ஐக்கிய சிறப்பு ஆராதனை காலை 10 மணி முதல் மதியம் 12:30 வரை நடைபெறுகிறது. 4வது செவ்வாய்க்கிழமை அனைத்து விசுவாச குடும்பங்களுக்காக கட்டு உடைக்கும் உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெறும். இந்த ஆராதனையில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளும்படி உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி ரெவரண்ட் ஜே அம்ப்ரோஸ் ஆல்பர்ட், ஏஜி சர்ச் ஸ்ட்ரீட், லேக் அவென்யூ, TKM Road, near Railway Bridge, Vallam, Bus Stop, AG Church, Kanjipuram District, Chengalpet, 603-002, Cell Number 944-33-29109.